மலர் பயிர்களின் ராணி என்றழைக்கப்படும் மல்லிகை தமிழகத்தில் விவசாயிகள் தங்கள் வீடுகளிலும் தோட்டங்களிலும் பயிர் செய்து வருகின்றனர் வாசனை எண்ணெய் தயாரிக்க மல்லிகை மொட்டுக்கள் பயன்படுத்தப்படுவதால் மல்லிகை சாகுபடி விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் கிடைக்கிறது மேலும் மல்லிகை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தடுத்து உயர் விளைச்சல் பெற ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகளை பின்பற்றுவது அவசியமாகும் அந்த வகையில் மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் தரும் தகவல்கள் மல்லிகை சாகுபடினு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக பாரம்பரியமாக மல்லிகை சாகுபடி செஞ்சுட்டு வராங்க அதில் குறிப்பாக ராம்நாடு குண்டுங்கிற குண்டு மல்லி அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சாகுபடி செஞ்சுட்டு வராங்க அந்த ராம்நாடு குண்டுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டிங்ஸ் மூலமாக எடுப்பாங்க அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வேர்க்குச்சி வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியிலேருந்து முப்பது சென்டிமீட்டர் விலைக்கு லென்த் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நம்ம பதியன் போட்டு பதிய மூலமாகவே வந்து நம்ம வளர்த்தலாம் இது வந்து ஒரு செடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி மீட்ரு இடைவெளியில் வந்து செடிக்கு செடி வரிசைக்கு வரிசை இடைவெளியில் வந்து நம்ம நடணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுறதுக்கு முன்னாடி குழிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் அகல ஆழமுள்ள குழியை எடுத்துகிட்டு அதில் வந்து இருபது கிலோ தொழுபுறம் நூறு கிராமிலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் வேப்ப முன்னாள் அடுத்தது வெர்மி கம்போஸ்ட் வந்து ஒரு இரநூறு கிராம் அசோஸ்பைரெலாம் பாஸ்போ பாக்டீரியா கிடச்சின்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குழியில் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த கன்று கொண்டு வந்து குழியின் மையப்பகுதியில் வந்து நடுறோம் நட்டதுக்கப்புறம் பரவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்று நட்டு ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கழித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கை கலை எடுக்கணும் கலை நிர்வாகம் பண்ணணும் கலை நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை கலை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே போட்டிருக்கிற மாதிரி இந்த பாலித்தீன் சீட்டில் மல்ச்சிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக கிடைக்கிற பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்கலாம் இல்லை தென்னை நாற்கழி உரங்களாக இருக்கலாம் சோகை சோகை இதெல்லாம் கிடச்சின்னா வேஸ்ட்டு பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட் பொருட்களை கொண்டு வந்து கூட நம்ம போட்டு மல்ச்சிங் மாதிரி பண்ணிவிட்டு கலை நிர்வாகம் பண்ணலாம் தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்லிகை சாகுபடியில் மெயினாக நம்ம வந்து உரங்கள் எந்த மாதிரி கொடுக்கணும்னா என்பிகேன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தலைச்சத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபது கிராம் மணிச்சத்து நூற்றி இருபது கிராம் சாம்பல் சத்து வந்து நூற்றி இருபது கிராம் இதை வந்து வருஷத்தில் ரெண்டு டைமாக பிரித்து கொடுக்கணும் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்ச் டூ ஜூலையில் ஒன்று அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் மாதத்தில் ஒரு டைமு கொடுக்கணும் இது வந்து அதிகமாக உரங்கள் நார்மலாகவே நம்ம கொடுத்துட்டு வரலாம் மெயினாக வந்து வருஷம் புல்லாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சதவீத பஞ்சகாவியாகவும் ஜீரோ புள்ளி நாலு சதவீத ஹியூமிக் ஆசிட்டும் நம்ம இலைவெளியாக ஸ்ப்ரேயும் கொடுக்கறதுனால அதிகப்படியான பூக்கள் வந்து எடுக்குது இது வந்து நம்ம பரவலாகவே கொடுத்துட்டு வரோம் இதை தொடர்ந்து வந்து நம்ம மல்லிகையில் வந்து நம்ம என்னென்ன ப்ராப்ளம் இடர்பாடுகளெல்லாம் நம்ம மேற்கொண்டுட்டு வரோம்னா மல்லிகையில் மெயினாக வர்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா மொட்டுப்புழுங்கிறது வரும் அந்த மொட்டுப்புழு தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டீ வடிவ குச்சி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வச்சோம்னா அதில் வந்து உட்காந்துட்டு அந்த புழுவை வந்து பார்த்திங்கன்னா குருவிகளெல்லாம் கொத்தி சாப்பிட்ரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கெமிக்கல் மெத்தேடில் போகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இமாமெக்டின் பென்சோயேட்டு இல்லைன்னா ட்ரை குளோரோவாஸ் இது வந்து இலைவெளியாக ஸ்ப்ரேயும் கொடுக்கறதுனால இந்த மொட்டுப்புழுவை வந்து கட்டுப்படுத்திடலாம் அதை தொடர்ந்து இலையில வந்து பார்த்துட்டிங்கன்னா சாரு பூச்சிகள் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரொஞ்சும் பூச்சிகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெட்டிசிலியம் லக்கானின்னு சொல்லக்கூடிய பூஞ்சா நம்ம இருந்துருக்குது அது இலை இலைவெளியாக நம்ம ஸ்ப்ரேயும் கொடுத்துடலாம் அதை தொடர்ந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை அதிகமாக வரும் அந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வந்து என்னென்னலாம் வரும்னா நமக்கு மெயினாக அயன் டெபிஷியன்சி தான் அதிகமாக வரும் இரும்புச்சத்து பற்றாக்குறை அதிகமாக வரும் இரும்புச்சத்து பற்றாக்குறை அதிகமாக வருதுனாவே நீங்கள் வந்து ஃபெரஸ் சல்பேட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து இலைவெளியாக ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும் இது கொடுத்துட்டே வந்தோம்னா வருஷம் புல்லா வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மல்லிகை சீசனுங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்ச்ிலேருந்து ஜூலை வரைக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் இது வந்து நார்மல் சீசனில் இந்த சீசனில் வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் தான் ஒரு கிலோ விலைக்கு போகும் அதே வந்து நவம்பர் டு பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்லிகை வந்து ஒரு நானூற்றம்பதுலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ ரேட்டுக்கு அதிகமாக போகும் அந்த சீசனில் வந்து மழை அதிகமாக இருக்கும் பனி அதிகமாக இருக்கிறதுனால அதிக பூக்கள் வந்து உற்பத்தி ஆகாது அதை தொடர்ந்து எதனால் அதிக விலைக்கு போகுதுன்னா அந்த டைமில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு தீபாவளி இந்த மாதிரி ஓணம் இந்த மாதிரி பண்டிகைகள் அதிகமாக வர்றதுனால பூக்களோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால பூக்களோடைய விலையும் அதிகமாக போயிடுது அதனால் அந்த அதுதான் வந்து பருவமில்லா காலங்கிறாங்க அந்த பருவமில்லா காலத்தில் தான் நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பரில் லாஸ்ட் வீக் நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரூவன் பண்ணணும் கவாத்து பண்ணிவிட்டு உடனே அடுத்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவாத்து பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் ஜிங் சல்பேட் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமும் மெக்னீசியம் சல்பேட் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமும் இலைவெளியாக ஸ்ப்ரேயிங் கொடுத்துட்டு அடுத்த ஒரு வாரம் கழித்து என்ஏஏன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கி வந்து இருபது பிபிஎம் வந்து இலைவெளியாக ஸ்ப்ரேயிங் கொடுக்கறதுனால அதிகப்படியாக பூக்கள் தூண்டும் அதுக்கடுத்தது தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு சதவீதம் பஞ்சகாவியாகவும் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் ஹியூமிக் ஆசிட்டும் இலைவெளியாக கொடுத்துட்டே இருக்கிறதுனால பூக்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கும் அதிக தரங்களும் கிடைக்கும் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பருவமில்லா காலங்களில் உற்பத்தி பண்ணுறது இதை தொடர்ந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக ஓப்பன் ஃபீல்டில் இந்த பருவமில்லா காலத்தில் போடுறதை விட பாலியோஸுன்னு சொல்லக்கூடிய நிழல் வலைக்குடிலில் அதிகமாக மல்லிகை சாகுபடி பண்ணுறாங்க அந்த நிழல் வலைக்குடியிலில் வந்து சாகுபடி செய்கிறது வந்து பருவமில்லா காலத்தில் வந்து நம்ம பருவமுலா காலத்தில் எவ்வளோ மகசூல் கிடைக்குதோ அதை கூட இரட்டிப்பாக வந்து அந்த பாலியோஸுன்னு சொல்லக்கூடிய நிழல் வலைக்குடிலில் வந்து அதிகமாக மகசூல் கிடைக்குது நிழல் வலைக்குடிலில் அதிகமாக கத்தரி வெள்ளரி தக்காளி இதுதான் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக மல்லிகை சாகுபடி பண்ணணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த பருவமில்லா காலத்தில் அதே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்ல உகந்த தொழில்நுட்பமாக தொழில்நுட்பமாக இருக்குது பருவமில்லா காலங்களில் நான் சொன்ன மாதிரி பஞ்சகாயம் மூணு சதவீதம் ஹியூமிக் ஆசிட் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் கொடுத்தது போக நம்ம வந்து நார்மலாக இதில் வந்து நெமட்டோடு பிரச்சனைகள் அதிகமாக வரும் நம்மட்டோடன்னு சொல்லக்கூடிய நூட்புழு தாக்குதல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா இலைகள் வந்து பழுத்து போய் அப்படியே இலைகள் எல்லாம் உதுந்து வெறும் குச்சி மட்டும்தான் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே அந்த செடியை வந்து பிடுங்கி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேரில் முடிச்சுகள் அதிகமாக இருக்கும் அந்த முடிச்சுகள் வந்து இருந்ததுனாவே நூட்புழு தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த நூட்புழு தாக்குதல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பெஸிலியோமைசஸ்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பொக்கோனியா கிளைமடோஸ் போரியம் அது கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வெட்டிசீலியம் கிளைமடோஸ் போரியம் இதை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி நம்ம செடி செடிக்கு ஊற்றி விடலாம் இல்லை நல்லா மக்குனு சாணத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம கீழே செடி செடிக்கு போட்டு விடலாம் இப்படி போடுறதுனால இந்த நூட்புழு தாக்குதலை வந்து நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் இதை தொடர்ந்து மளிகை வந்து நம்ம அறுவடை பண்ணணும்னா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அந்த மகசூல் வந்து கிடைக்கிற மளிகை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளியே மாநிலங்களுக்கோ ஏற்றுமதி செய்யும் போது மொட்டு வந்து விரியாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு டெக்னாலஜி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தொழில்நுட்பம் அது என்னென்னா போரிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடியது அந்த போரிக் ஆசிட் வந்து நாலு சதவீதம் எடுத்து நம்ம இந்த நல்லா டைட்டாக விரியாத முக்கு டைட்டாக இருக்கிற முக்கை நம்ம எடுத்து அதை வந்து நல்லா நம்ம மகளிர்கள் வச்சு நல்லா கட்டிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம முப்பது சென்டிமீட்டர் கட்டிவிட்டு முப்பது சென்டிமீட்டருக்கு வரைக்கும் அதை கட் பண்ணிடணும் அது மாதிரி கட்டி பூ கட்டுற மாதிரி பூ கட்டிவிட்டு முப்பது முப்பது சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சி அதை வந்து அந்த நாலு சதவீத பொரி கேசெட்டில் வந்து நல்லா முக்கி எடுத்து ஐஸ் பாக்ஸில் வச்சு நம்ம வெளிநா வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ ஏற்றுமதி செய்யும்போது இருபத்தி எட்டு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் அந்த முட்டு வந்து விரியாமல் தாங்கி நிற்கும் ஸோ இதனால் இந்த தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்துகிறதுனால ரெண்டு நாள் ஆனாலுமே அந்த முட்டு விரியாமல் முட்டோடவே இருக்கும் இது வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பங்கள் இது வந்து வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ ஏற்றுப்பதிவு செய்கிற விவசாயிகள் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் இதைத் தொடர்ந்து எங்களை க இந்த மளிகை சாகுபடி பற்றி என்ன தொடர்புனாலும் நீங்கள் என்னை கேட்கலாம் இந்த மல்லிகை சாகுபடியில் மெயினான தொழில்நுட்பங்களே பருவமில்லா காலங்களில் உற்பத்தி பண்ணுறது பா பாலிகோசன்னு சொல்லக்கூடிய நிழல் வளைக்குடலை உற்பத்தி பண்ணலாம் அடுத்தது நீங்கள் அறுவடை பண்ணுறது வந்து இந்த போரிக் ஆசிட் நாலு சதவீதத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் விற்கிறதுனால அதிக லாபம் ஏற்றி அதிக மகசூல் பெறலாம் மேலும் விவரங்கள் பெற கே ரகு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு எட்டு ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்